ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெறவிருக்கக்கூடிய சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் நம்முடைய வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, கழக நிர்வாகிகளே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நிர்வாகிகளே, முன்னோடிகளே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை தேடி வந்திருக்கிறோம், உங்களை நாடி வந்திருக்கிறேன். உங்களிடத்துல கை சின்னத்திற்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக காங்கிரஸ் பேர இயக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஈவிகே சிலங்கோவன் அவர்களை கை சின்னத்தில் ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற வேண்டுகோளை எடுத்து வைப்பதற்காக உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம். பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம், ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுதுவார் என்று தலைவர் கலைஞர் அவர்கள், தந்தை பெரியார் பிறந்த இந்த ஈரோட்டை பற்றி எடுத்துச் சொல்லுகிற போது அவர் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஈரோட்டினுடைய மைந்தராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய வேட்பாளர் ஈவிகே சிலங்கோவன் அவர்கள். எங்கள் உயிரோடு கலந்த ஊர்தான் இந்த ஈரோடு. பெரியார் பிறந்த மண் இந்த ஈரோடு. பேரறிஞர் பெருந்தகாரிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்த ஊர் இந்த ஈரோடு. தலைவர் கலைஞர் அவர்கள் குடியிருந்த ஊர் இந்த ஈரோடு. ஏன், திமுகவுடைய அடித்தளமே இந்த ஈரோடு தான். கலைஞர் பிறந்தது திருவாரூராக இருந்தாலும் தலைவர் கலைஞருடைய குருகுலமாக இருந்ததுதான் இந்த ஈரோடு. பெற்றோர்கள், தலைவர் கலைஞர் அவர்களை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை படி 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளி படிப்பை முடித்தது இந்த ஈரோடு தான். தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தது காஞ்சிபுரத்திலே தான். ஆக அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய இந்த ஈரோட்டில் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் நம்முடைய ஈவிகே சிலங்கோவன் அவர்களை கை சின்னத்தில் ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். ஊர் ஊராக சென்று தலைவர் கலைஞர் அவர்கள் பிரச்சாரத்தை நடத்திய நேரத்தில் தன்னுடைய இளமை வயதில் கழகத்தினுடைய பிரச்சார நாடகங்களை நாடு முழுவதும் சென்று நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் அப்பொழுது புதுச்சேரிக்கு செல்லுகிறார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நாடகத்தை நடத்துவதற்காக. அந்த நாடகத்தினுடைய பெயர் சாந்தா அல்லது பழனியப்பன் என்கிற நாடகம். அந்த நாடகத்தை நடத்த விடாமல் அங்கிருந்த கலவரக்காரர்கள் ஒரு பெரிய கலவரத்தில் ஈடுபட்டு
நாடகத்தை நடத்தவிட முடியாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள். நாடகம் நடத்த முடியாமல் சூழ்நிலைக்கு ஆளாகி தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கிருந்து கிளம்புகிற போது, அங்கிருந்த ஒரு கலவர கும்பல் தலைவர் கலைஞர் அவர்களை கடுமையாக தாக்கி கொலைவெறி தாக்குதலை நடத்தி தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்து விட்டார் என்று கருதி ஒரு சாக்கடையிலே தூக்கி வீசிவிட்டு போய்விட்டார்கள். இந்த செய்தி அன்றைக்கு புதுச்சேரியில் இருந்த தந்தை பெரியாருக்கு கிடைக்கிறது. உடனடியாக தந்தை பெரியார் அவர்கள் ஓடோடி வந்து அந்த பகுதிக்கு வந்து தலைவர் கலைஞர் அவர்களை காப்பாற்றி தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மருந்து போடுகிறார். மருந்து போட்டது மட்டுமல்லாமல், நீ இங்கு இருக்க வேண்டாம், நீ என்னோடு ஈரோட்டிற்கு வா என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய குடியரசு பத்திரிகையில் துணையாசிரியராக பணியாற்று என்று சொல்லி அந்த வாய்ப்பை தலைவர் கலைஞருக்கு தந்தை பெரியார் அவர்கள் வழங்கினார்கள். ஆக அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மிக சிறந்த சொல்லின் செல்வராக விளங்கியவர் தான் நம்முடைய ஈவிகே சம்பத் அவர்கள். இந்த பகுதிக்கு பெயர்தான் சம்பத் நகர் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆக சம்பத் நகரில் நடக்கக்கூடிய நேரத்தில் சம்பத் மகனுக்கு இளங்கோவனுக்கு நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஈவிகே சம்பத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர், சொல்லின் செல்வர் என்று அண்ணாவால் பாராட்ட பெற்றவர், ஒரு கம்பீர குரலை பெற்றிருந்தவர். தந்தை பெரியார் அவருடைய அண்ணன் மகன் சம்பத் அவர்கள். அந்த ஈவிகே சம்பத்தினுடைய திருமகன்தான் நம்முடைய ஈவிகே சிலங்கோபனர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக ஈவிகே சம்பத் அவர்கள் மைந்தனுக்கு கலைஞருடைய மைந்தன் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். இதுதான் வரலாறு. இந்த இடைத்தேர்தல் ஏன் வந்தது, எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறது, எப்படிப்பட்ட நிலையில் வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதிகளே, இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிகளே நம்முடைய அணியின் சார்பில், முற்போக்கு கூட்டணியின் சார்பில், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக நின்ற நம்முடைய அருமை தம்பி திருமகன் ஈவேரா அவர்கள், அவரை நீங்களெல்லாம் பெருவரையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்திற்கு அனுப்பி வச்சிங்க. அவர் சட்டமன்றத்தில் ஆற்றிய பணி, அவர் இந்த தொகுதி மக்களுக்காக அவையில் பேசிய பேச்சு, இந்த தொகுதிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு நல்ல காரியங்கள், நல்ல திட்டங்கள், இதையெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. ஆக 46 வயதே ஒரு இளைஞன் மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்த போது சிறப்பாக கட்சிக்கு மட்டுமல்ல இந்த தொகுதி மக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் அவர் பணியாற்றி கொண்ட நேரத்தில் திடீரென்று அவர் அகால மரணம் அடைந்து விட்டார். அந்த செய்தியை கேட்டு அவருடைய தந்தை நம்முடைய ஈவிகே சிலங்கோபன் அவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் மட்டுமல்ல, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகுந்த வேதனைக்கு ஆளானார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். எப்பொழுதுமே தந்தை இறந்து அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு மகன் வருவார். ஆனால் நம்முடைய சூழ்நிலை என்ன என்று கேட்டால் இது யாருக்கும் வரக்கூடாத ஒரு சூழ்நிலை. ஆக மகன் இறந்து அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய என்னுடைய ஈவிகே சிலங்கோவன் அவர்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் வந்திருக்கிறார். ஆக இதை புரிந்து கொண்டு நீங்கள் மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும், ஆட்சி பொறுப்புக்கு வருகிற நேரத்தில் இதையெல்லாம் எங்களுக்கு செய்து தர வேண்டும். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள், உறுதிமொழிகள், அவைகளெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாக்களிச்சீங்க. வாக்களித்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 2 ஆண்டு காலத்தில் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய பட்டியலை எடுத்து சொல்ல வேண்டும். நான் அவற்றில் சிலவற்றை மாத்திரம், அதுவும் 10வதாக அல்ல, ஆதாரத்தோடு உங்களிடத்தில் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞரவர்கள் 5 முறை தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்தார். ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வருகிறப்போ தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிடுவார். அப்படி வெளியிடுகிற போது அந்த தேர்தல் அறிக்கையினுடைய தலைப்புச் செய்தியாக 2 வரியை சொல்லுவார். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொல்வார். அதைத்தான் நான் இங்கே வழிமொழிகிறேன். அத்தோடு நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புவது, ஆக சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் இந்த ஸ்டாலின் செய்வான் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களை உங்களிடத்தில் நான் காட்டிட முடியும். மகளிருக்கு இலவச பேருந்து தேர்தல் நேரத்தில் சொன்னோம். தேர்தல் நேரத்தில் சொன்னது ஆட்சிக்கு வந்து பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டவுடன் கோட்டைக்கு சென்று 5 கையெழுத்துக்களை நான் போட்டப்போ அந்த 5 கையெழுத்துக்களில் 1 கையெழுத்து தான் மகளிர் இலவசமாக பேருந்திலே பயணம் செய்யலாம் என்ற அந்த திட்டத்திற்கான கையொப்பத்தை நான் அதை கையெழுத்து போட்டேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக இன்றைக்கு மகளிர் எல்லாம் பேருந்திலே போகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு மகிழ்ச்சியாக அலுவலகத்துக்கு போகக்கூடியவர்கள், கல்லூரிகளுக்கு போகக்கூடியவர்கள், தங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு போகக்கூடியவர்கள், உறவினர்கள் வீட்டுக்கு போகக்கூடியவர்கள், திருமண நிகழ்ச்சிக்கு போகக்கூடியவர்கள், துக்க நிகழ்ச்சிக்கு போகக்கூடியவர்கள், அந்த மகளிர் இன்றைக்கு இலவசமாக பயணம் செய்கிற போது அதிலே மிச்சப்படக்கூடிய தொகையை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு குடும்பத்திற்கு வேறு செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அபூர்வமான திட்டத்தை இன்றைக்கு நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். பெருமையோடு சொல்லுகிற இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது மகளிர் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்ய அந்த திட்டத்தை நம்முடைய தமிழ்நாட்டிலே தான் நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதேபோல் மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், ஏற்கனவே அவர்களுக்கு மதிய உணவு திட்டம் என்ற ஒரு திட்டம் இருந்தாலும் ஆனால் காலையில் அவர்கள் உணவருந்தாமலேயே பள்ளிக்கு வரக்கூடிய கொடுமைகளை நான் பல மாவட்டங்களுக்கு சென்றபோ அந்த பள்ளிக்கூடத்தில் ஆய்வு செய்ய சென்றிருந்தேன். அங்கிருந்த மாணவர்களை பார்த்து கேட்டேன், ஏன் தம்பி சோர்வாக இருக்க? அவர் சொன்னார், ஐயா நான் காலையில் எதுவும் சாப்பிடாமல் வந்திருக்கிறேன் என்று ஒரு சோகத்தோடு சொன்னான். அதற்கு பிறகு நான் பல மாணவர்களை விசாரித்தேன். அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்கக்கூடிய 80% மாணவ செல்வங்கள் காலையில் எந்த உணவும் சாப்பிடாமல் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய அந்த செய்தியை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். உடனடியாக அதிகாரிகள் அழைத்து இதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்ற அந்த திட்டத்தை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், ஆக காலை உணவு திட்டம் என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது, நம்முடைய தமிழ்நாட்டிலே தான் இந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. அதேபோல் விவசாய பெருங்குடி மக்களுக்கு, உழவர்களுக்கு இலவச மின்சாரம், இந்த திட்டத்தை முதன் முதல்ல இந்தியாவிலேயே 89வது ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்து அறிமுகப்படுத்திய திட்டம்தான் இலவச மின்சார திட்டம். நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க, இதே இலவச மின்சார திட்டத்தை நான் சொல்லுகிற போது ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதிமுக தமிழ்நாட்டில் மறைந்த மதிப்பிற்குரிய MGR அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ
அப்போ விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. மறைந்த விவசாய சங்கத்தினுடைய தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையிலே இந்த போராட்டம் நடந்துச்சு. என்ன போராட்டம்னா, இலவச மின்சாரம் கேட்டல்ல, மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு போராட்டம். அதுவும் எவ்வளவு குறைக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வச்சாங்க தெரியுமா? 1 பைசா குறைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் கிளர்ந்து எழுந்தது. பல பேர் தடியடிகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், பல பேர் உயிரிழந்தார்கள். ஏன், நாராயணசாமி நாயுடு அவர்களே திருச்சியில போலீஸ்காரர்களால் தடியடிக்கு ஆளாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கொடுமையெல்லாம் நடந்துச்சு. 89 நாம் ஆட்சிக்கு வருகிறோம், கலைஞர் முதலமைச்சராக வருகிறார், எந்த கோரிக்கையும் வரல, சட்டமன்றத்தில் இது பற்றி யாரும் பேசல, விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் கோட்டைக்கு ஊர்வலமாக வந்து மனு கொடுக்கல, எந்த ஆர்ப்பாட்டமும் நடக்கல, உண்ணாவிரத போராட்டம் நடக்கல, எந்த கோரிக்கையும் கிடையாது. கோரிக்கை வைக்காமலேயே கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தப்போ சட்டமன்றத்தில் எழுந்து சொன்னார், விவசாய பெருங்குடி மக்களே, நீங்க கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினீங்க, எங்களுடைய வாழ்வாதாரத்தை செழிப்பதற்கு நீங்கள் மின்சார கட்டணத்தை, விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும், அது 1 பைசா குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினீங்க. இப்போ திமுக ஆட்சியில் எந்த கோரிக்கை நீங்கள் வைக்கல, இருந்தாலும் நானே அதை நிறைவேற்ற முன் வருகிறேன். இனிமே நீங்கள் இலவச மின்சாரமாக நாங்கள் அறிவிக்கிற காரணத்தால் இனிமே மின்சார கட்டணமாக 1 பைசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை, இலவச மின்சாரம் என்று கலைஞர் அவர்கள் அறிவித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். அது தொடர்ந்து நடந்தது. இடையிலே வந்து அதிமுக ஆட்சியில் அதை எப்படியெல்லாம் கெடுக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்துதான் இப்பொழுது நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த 1.5 ஆண்டு காலத்தில் 1.5 லட்சம் உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள், உலகத்திலேயே இப்படி ஒரு போட்டியை சிறப்பாக நடத்திய வரலாறு கிடையாது. ஆக இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டிற்கு மட்டுமல்ல, உலக அளவில் இன்றைக்கு பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நாம் வெற்றிகரமாக நடத்தி பல்வேறு பாராட்டுக்களை பெற்றிருக்கிறோம். அதேபோல் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள், அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி, அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஏன் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும், 234 தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை அவர்களிடத்தும் கேட்டு ஒவ்வொரு ஆண்டும் 10 கோரிக்கைகளை அவரிடத்திலிருந்து பெற்று அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை நாம் அறிவிச்சு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சருங்கிற திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறோம். அதேபோல் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், நான் முதல்வன் என்பது ஸ்டாலின் மட்டும் முதல்வனாக இருக்க முடியாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் அத்தனை பேருமே முதல்வராக வர வேண்டும், நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பது வேறு. ஆனால் அவர்கள் தொழிலில், கல்வியில், அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் அவர்கள் எல்லாம் முதல்வராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அவர்கள் வேலைவாய்ப்பை பெறுவது, அந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்கு அவர்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அவர்களுக்கு உரிய அந்த திறன் பயிற்சியை அவர்களுக்கு இன்றைக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை அந்த முதல்வன் என்கிற அந்த திட்டத்தின் மூலமாக நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கக்கூடிய 48 என்கிற அற்புதமான திட்டம், தமிழ்நாடு ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடல், தந்தை பெரியார் பெயரில் சமத்துவபுரங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய திட்டம், உழவர் சந்தைகள், அரசு முன்மாதிரி பள்ளிகள், பத்திரிகையாளர் நலவாரியம், எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம், இலக்கிய மாமணி விருது, கலைஞர் எழுதுகோள் விருது, பேராசிரியர் அன்பழகனார் பெயரில்
பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெயரில் கல்லூரிகள் மேம்பாட்டு திட்டம், முதலீட்டாளர்கள் முதல் முகவரி தமிழ்நாடு, அதேபோல் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாளை சமூக நிதி நாளாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தது மட்டுமல்ல அதற்குரிய உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் கொண்டு வந்த ஆட்சிதான் நம்முடைய கழக ஆட்சி. அதேபோல் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி சமத்துவ நாள் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம், அதையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். வள்ளலார் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக கொண்டாடிட வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், அன்னை தமிழிலே அர்ச்சனை, அதேபோல் பெரியார் நெஞ்சிலே தைத்து கொண்டிருந்த முள், அது உங்களுக்கு தெரியும். அந்த முள்ளை அகற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் ஆட்சி பொறுப்பிலிருந்த போதெல்லாம் அதற்காக பல்வேறு முயற்சிகளில் அவர் ஈடுபட்டார். அது என்ன என்று கேட்டால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியும் என்ற அந்த நிலையை அவர் எண்ணினார். நீதிமன்றமும் அதற்கு ஒரு அளவுக்கு சம்மதம் தந்தது. ஆனால் நிறைவேற்றப்பட்டதா என்றால் இல்லை. ஆனால் பெருமையோடு சொல்லுகிறேன், கலைஞர் என்ன நினைச்சாரோ, தந்தை பெரியாருடைய நெஞ்சிலே தைத்த முள்ளை இன்றைக்கு நம்முடைய ஆட்சி, இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி அகற்றியிருக்கிறது என்பதை பெருமையோடு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகள், கோவில் நிலங்கள் எல்லாம் மீட்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க. 20 கலை அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஐடிஐ நிறுவனங்கள், காவல் ஆணையம், உயர்கல்வி வேலை வழிகாட்டி, கல்லூரி கனவு, வேலைவாய்ப்பு முகாம்கள், தமிழ் பரப்புரை கழகம், தமிழ்நாடு பசுமை இயக்கம், சிறுகுறு புத்தாக்க நிறுவனங்கள், பொறுப்புமிக்க மாணவர்களை உருவாக்கக்கூடிய சிற்பி திட்டம், போதைப்பொருள் ஒழிப்பு, ஆன்லைன் ரம்மி ஒழிப்பு சட்டம், கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் மகளிர் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலை. என்ன காரணம்னா குடும்பத்தினுடைய வறுமை, அவர்களுக்கு வேண்டிய அந்த வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை. அதை மனதில் வைத்து கொண்டு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த மாணவியர்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பு என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை நாம் அறிவித்து அதையும் 2 ஆண்டு காலமாக நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வுக்குரிய விலக்கு சட்டம் மசோதாவை சட்டமன்றத்தில் 2 முறை அதை நிறைவேற்றி நான் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை தமிழகத்தினுடைய ஆளுநரோ அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசோ அது பற்றி சிந்திக்கலை, கவலைப்படலை. ஆனால் என்னுடைய லட்சியமெல்லாம், என்னுடைய கொள்கையெல்லாம் என்னுடைய காலத்திலேயே நீட் தேர்வுக்குரிய விளக்கை பெற்றே தீர வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். அதை நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் இன்றைக்கு நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆக இப்படி எத்தனையோ திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நான் சில நாட்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று தவறான தகவலை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்பல. ஆனால் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் தொடர்ந்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், திமுக ஆட்சிக்கு வந்து எதையும் செய்யலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் இப்போ படித்தேன், ஆதாரத்தோடு குறிப்பிட்டு சொன்னேன். ஆக இதையெல்லாம் தயவு செய்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள், ஒருவேளை உங்கள் கண்களுக்கு தெரியலன்னா கண்டாக்டரை பார்த்து கண்ணாடியாவது வாங்கி போட்டுக்கொண்டு அதை படித்து பாருங்க, நான் பேச்சையாவது கேட்டு பாருங்க, இதெல்லாம் உண்மையா இல்லையா என்பதை சம்பந்தப்பட்ட இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆக 85% பணிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது இல்லைன்னு மறுக்கல. 5 ஆண்டு காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளைத்தான் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக சொல்லியிருக்கிறோம். நான் இன்னும் சொல்கிறேன், 5 ஆண்டுகள் எங்களுக்கு தேவையில்லை. இன்னும் விரைவில் இந்த ஆண்டுக்குள்ளாக எல்லா பணிகளையும் நிறைவேற்றி காட்டுவான். நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல, முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இங்கே மறந்துடக்கூடாது. அப்படி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்புக்கள்ல ஒரு முக்கியமாக ஒன்று இருக்கு, நான் மறக்கலை. நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்.
எதிர்கட்சி தலைவர் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், ஏன் மக்களை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அதுதான் உரிமை தொகை, பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமை தொகை, அந்த குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமை தொகை. மாதம் 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னோம். நிதிநிலைமை மட்டும் ஒழுங்காக வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நாங்கள் வந்த உடனே அதையும் நிறைவேற்றியிருப்போம். கொள்ளையடிச்சிட்டு போனீங்களே, கஜானாவை காலியாக மட்டும் இல்லை கடனை வச்சுட்டு போயிருக்கிறீங்களே, ஆக அதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக அந்த அவைகளெல்லாம் சரி செய்யப்பட்ட உடனே நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், இன்னும் உறுதியோடு சொல்கிறேன், வருகிற மார்ச் மாதம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு. ஆக நிதிநிலை அறிக்கையில் அந்த உரிமை தொகை 1000 பெண்களுக்கு எப்போ வழங்கப்படும் என்பதை அறிவிக்கப் போகிறோம். இது ஸ்டாலின் சொல்கிற வார்த்தை, எடப்பாடி சொன்ன வார்த்தை இல்லை, ஸ்டாலின் சொல்கிற வார்த்தை. ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம், சொல்லாததையும் செய்வோம், சொல்லாததையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஆட்சி. ஆக அப்படிப்பட்ட ஆட்சிக்கு நீங்கள் எல்லாம் பக்கபலமாக இருக்கணும். இந்த இடைத்தேர்தல் என்பது இடைத்தேர்தலாக மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, ஒரு இடைத்தேர்தல். இடைத்தேர்தல் என்பது இந்த ஆட்சி எப்படி இருக்கு, இந்த ஆட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தேர்தல் நேரத்தில் சொன்னதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்களா, முறையாக இந்த ஆட்சி நடக்குதா என்பதை எடை போட்டு நீங்கள் வழங்க வேண்டிய தீர்ப்பு. ஆக அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு நீங்கள் எல்லாம் தயாராகிட்டீங்களா இல்லையா, உறுதியாக இருக்கீங்களா, அதில் எந்த சந்தேகம் இல்லையா. கை சின்னத்துக்கு தானே ஓட்டு போட போறீங்க, நம்முடைய ஈவிகே இளங்கோவனுக்கு தானே வெற்றியை தேடித்தர போறீங்க. ஏற்கனவே அவருடைய திருமகன் ஈவேரா அவர்கள் 9000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இங்கு வந்து என்னுடைய இளைஞர் அணியின் செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்கள் பிரச்சாரம் செஞ்சப்போ அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றியை தேடித்தரணும்னு. நான் கேட்குறேன், உதயநிதியை சொன்னதையும் தாண்டி 60-70? ஆக அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் டெபாசிட் இழக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆதரவு இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த வெற்றியை தேடி தருவீங்களா, நிச்சயமா, உறுதியா, சத்தியமா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.